தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சித்தர்கள் சித்தத்தை பயன்படுத்தி மனோசக்தியை பெருக்கியவர்கள். அந்த மனோசக்தியை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து அந்த சித்தத்தால் அடைய வேண்டியவற்றையெல்லாம் அடைய வல்லவர்கள். கடவுளை காண துடிப்பவர்களை பக்தர்கள் என்று சொல்வது போல கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்று சொல்வார்கள். சித்தர்கள் எங்கிருந்தாலும் எந்த விதமான தோற்றத்தில் இருந்தாலும் சாதாரண மக்களோடு கலந்திருந்தாலும் என்றுமே அவர்களுடைய சித்தமானது சிவம் எனும் ஒளியிலேயே உறைந்திருக்கும். பலவிதமான சித்துக்களை செய்த சித்தர்கள் நம் மண்ணில் இருந்தார்கள். ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வகையான வரலாறு இருக்கிறது, தனித்துவமான அடையாளங்கள் இருக்கிறது. நம்முடைய குண்டலினி பற்றிய வீடியோ பதிவில் சித்தர்களை பற்றி பதிவு செய்யலாமா என்று கேட்டதற்கு நிறைய நண்பர்கள் அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள். எந்த பதிவின் வழியாக உங்களிடம் கேட்ட கேள்விக்கு ஆதரவு வந்ததோ அந்த குண்டலினி சக்தியை அதிக அளவில் பயன்படுத்தி அதை மக்களுக்கு புரிய வைத்து தன்னுடைய பாடல்கள் வழியாக குண்டலினி சக்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்த பாம்பாட்டி சித்தரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆம், பாம்பாட்டி சித்தருடைய பாடல்கள் குண்டலினியில் வருகின்ற அந்த பாம்பை முன்னிறுத்திதான் பாடப்பெற்றிருக்கின்றன. பாம்பாட்டி சித்தர் யார், அவர் வரலாறு என்ன, அவரை சுற்றி சொல்லப்படும் கதைகள் என்ன, அதிலும் முக்கியமாக அவர் உலக மக்களுக்கு சொன்ன செய்திகள் என்ன, இவற்றை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இதுபோல இனிவரும் காலங்களில் பல சித்தர்கள் பதிவும் வர இருக்கிறது. இந்த பதிவுகளுடைய நோக்கமே அவர்களுடைய ஆழ்ந்த கருத்து உங்களுடைய ஆழ் மனதிற்குள் செல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே முடிந்தவரை கண்களை மூடி நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்ல போகின்ற ஒவ்வொரு தத்துவங்களையும் பாடல்களையும் அதன் பொருளையும் உங்கள் காது வழியாக கேட்டு மனக்கண்ணால் பார்த்து உங்கள் மனதில் ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். எந்த உயிரினத்தை கண்டு மனிதன் பயந்தானோ அந்த உயிரினத்தையே முன்னிறுத்தி தன்னுடைய தத்துவங்களை அடுக்கடுக்காக சொன்ன, வாழ்க்கையை புரிய வைத்த, உடல் ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்த பாம்பாட்டி சித்தர், அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய படைப்பில் மிகவும் அற்புதமானதே நம்முடைய உடம்புதான். ஆதியில் மனிதன் உருவானதிலிருந்தே அவனுடைய உடம்புக்குள்ளே ஒரு பாம்பு தலையீடாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் பெயர்தான் குண்டலினி. அந்த பாம்பை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த பாம்பின் வழியாக நம் அறிவை பெருக்க முடியும், உணர்வை ஒடுக்க முடியும், உணர்வு அருந்து நிலையாக இருக்க முடியும், அறியாம இருளை நீக்க முடியும். உடம்புக்குள் இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அறிந்து கொள்ளும் பட்சத்தில் தெய்வ தரிசனத்தை பார்க்க முடியும் என்றெல்லாம் குண்டலினியை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆக உடம்புக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குண்டலினி எனும் பாம்பு விழித்து வால் கீழாகவும் தலை மேலாகவும் போகும் பொழுது அனைத்தும் சிவத்தில் ஒடுங்கும். பரம்பொருளான இறைவனுடன் நம்மால் ஒன்றிணைய முடியும். அதுவே முக்தி நிலை என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த குண்டலினி சக்தியை பாம்பாட்டி சித்தர் எப்படி உணர்ந்தார், யாரிடமிருந்து பெற்றார், இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். மற்ற சித்தர்களைப் போல இவர் பிறக்கும் போதே எல்லா சித்துக்களையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பிறக்கவில்லை. பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் உள்ள பழங்குடியினர் மரபில் பிறந்தார் என்றும் அதேபோல் திருக்கோகர்ணத்தில் பிறந்தார் என்கின்ற இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. சித்தர் போகரே இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பாம்பாட்டி சித்தர் ஜோகி என்ற வம்சத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் சித்தர் ஞான கோவை நூலில் இவர் கோசாயி என்ற மலைவாழ் பழங்குடியினத்தில் பிறந்தவர் என்று குறிப்பும் இருக்கிறது. சிறு வயதில் இருந்தே பாம்புகளை பிடிப்பதில் வல்லவராக இவர் இருந்திருக்கிறார். எத்தகைய கொடியுமுள்ள விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் இவருடைய கண் பார்வையில் இருந்தும் கைப்பிடியில் இருந்தும் தப்பிக்க முடியாது. இவருடைய ஆற்றலை நன்கு அறிந்த சித்த மருத்துவர்கள் இவரிடம் வந்து ஒரு சித்த மருந்து தயாரிக்க நவரத்தின பாம்பு ஒன்றை பிடித்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இவரும் பக்கத்தில் உள்ள காடு ஒன்றில் நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதை கேள்விப்பட்டு அந்த காட்டுக்குள் சென்றார். நவரத்தின பாம்பு என்பது சாதாரண நாகப்பாம்புதான். ஆனால் அது தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தன் விஷத்தை வெளியிடாமல் உள்ளுக்குள்ளே வைத்து நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கும் ஒரு நாகம். அதனுடைய கடைசி காலத்தில் உடல் குறுகி மிகவும் சிறியதாகி அதனுடைய நஞ்சு முழுவதும் அதனுடைய தலைப்பாகத்தில் கட்டியாகி ஒளிமிக்க மாணிக்கமாக அது ஒளிர ஆரம்பிக்கும். அவ்வாறான நாகம் இரவில் மட்டும்தான் இறைத்தட வெளியே வரும். அவ்வாறு வெளியே வரும் பட்சத்தில் அதன் தலையில் உள்ள அந்த ஒளியை வைத்துதான்
அந்த பாம்பை அடையாளம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நவரத்ன பாம்பை பிடிப்பதற்காக மலைகளில் உள்ள காடுகளெல்லாம் அலைந்து திரிந்து ஒரு நடு இரவில் அது இருக்கும் புற்றை கண்டுபிடித்தார். அப்பொழுது அந்த இடத்தில் திடீரென்று சட்டை முனி தோன்றினார். இந்த சட்டை முனி சித்தர் தான் பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு அறிவுரை சொன்னார். எதற்காக இங்கே வந்தாய் என்று அவர் கேட்க, நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன் என்று இவர் சொல்ல, அதை கேட்டு சிரித்துக் கொண்டே அவர், நவரத்ன பாம்பை நீயே உனக்குள் வைத்துக் கொண்டு அதை ஏன் வெளியே தேடுகின்றாய்? அது ஒரு பயனற்ற செயல்தான். உன் உடம்புக்குள் மட்டுமல்ல, எல்லார் உடம்புக்குள்ளும் அந்த பாம்பு இருக்கிறது. ஆனால் அதை யாரும் அறிவதில்லை. அதனால் அதை நீ அறிந்து கொள். வெளியில் தெரியும் இந்த பாம்புகளை பிடிப்பதை விட்டுவிட்டு உன் உடலுக்குள்ளே இருக்கும் அந்த பாம்பை அறியும் வழியை தேடு. அதற்கான வழியையும் நானே சொல்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஒளி வீசும் ஞான தேகத்தை பாம்பாட்டி சித்தர் பார்த்து கொண்டிருக்க மேற்கொண்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான பாம்புகளையும் நீ அடக்குகிறாய், அதன் தன்மையை புரிந்து கொள்கிறாய். ஆனால் உன் உடம்புக்குள்ளே இருக்கும் மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் அந்த பாம்பை, அதனுடைய வாளை நீ தட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக பிறந்தவன்தான் நீ. உன்னுடைய உடம்பு எனும் புற்றுக்குள் தான் அந்த நவரத்ன பாம்பு தலையீடாக இருக்கிறது. நீ தேட வந்த நவரத்ன பாம்பை விட 1000 மடங்கு ஒளிமிக்கது உனக்குள் இருக்கும் அந்த குண்டலினி பாம்பு. இந்த அபூர்வ பாம்பு உனக்குள் மட்டுமல்ல, எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் உன்னை போலவே பலரும் அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள்தான் சித்தர்கள். உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இனி பாம்புகளை தேடி வெளியே ஓடாதே. குண்டலினி எனும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளே நீ பயணம் செய். நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், கவனமாக கேள். இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல, பாம்பாட்டி சித்தன். இது இறை கட்டளை, இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி குண்டலினியை பற்றி பல விஷயங்களை பாம்பாட்டி சித்தருக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவரையே பாம்பாட்டி சித்தர் குருநாதராக ஏற்றுக்கொண்டார். சட்டை முனியின் ஆசியால் சாதாரண சித்தர் பாம்பாட்டி சித்தரானார். குறைந்த காலத்திலேயே அஷ்டமா சித்திகளையும் பெற்று மகா சித்தரானார் பாம்பாட்டி சித்தர். பிறகு ஊர் ஊராக சென்று குண்டலினி சக்தியுடைய அந்த மகிமையை மக்களுக்கு எடுத்து சொன்னார். மனித வாழ்க்கையில் நிலையாமை எது, உடலின் தன்மை எப்படி இருக்கும், உறவின் தன்மை எப்படி இருக்க வேண்டும், உலக மாயை என்றால் என்ன, எதெல்லாம் நிலையானது எதெல்லாம் நிலையற்றது என பல்வேறு பாடல்களை பாடினார். இவை அனைத்தையுமே மக்களுக்கு புரியும் வகையில் எளிய தமிழில் பாடலை பாடி கருத்தை சொல்லி அந்த கருத்தின் இறுதியில் ஆடுபாம்பே என்று முடிப்பார். அதாவது இவருடைய கருத்துக்கள் பாடல்கள் எல்லாமே தனக்கு எதிரில் இருக்கும் ஒரு பாம்புக்கு சொல்வது போல சொல்லி நம் உடம்புக்குள் இருக்கும் அந்த குண்டலினியை புரிய வைப்பதற்காக அந்த பாம்புக்கு உபதேசம் செய்வது போல இருக்கும். இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ணை இறைத்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அறக்காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே என்று சொல்லுவார். அதாவது உலகத்து பாம்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாதவை, உனக்குள்ளே இருக்கும் அந்த பாம்பை அந்த குண்டலினி சக்தியை அறிந்து கொள் என்றெல்லாம் சொல்லுவார். அதாவது இவருடைய பாடல்கள் உடலை பற்றி சொன்னாலும் உள்ளத்தை பற்றி சொன்னாலும் அதை அவர் இறுதியில் குண்டலினியில் வைத்து முடிப்பார். அதனால் உலகத்திற்கு தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னால் தான் முழுமையாக அனுபவித்திருக்க வேண்டும், அதில் தான் சிறந்து விளங்கியிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை அவர் முழுமையாக பெற்றிருந்தார். ஆகவே குண்டலினி சக்தியில் இவரே ஒரு உதாரணமாக இருந்தார். பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன உடனேயே கண்டிப்பாக இந்த கதையை பற்றி அனைவரும் சொல்லியிருப்பார்கள். இந்த கதையின் இறுதியில் அவர் பாடிய பாடல்கள் தான் இன்று வரை பல இடங்களில் புழக்கத்தில் இருக்கின்றன. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன் தீய ஒழுக்கம் காரணமாகவும் தீயோர் சேர்க்கையின் காரணமாகவும் இறந்து போனான். மன்னனை சுற்றிலும் அவனுடைய ராணிகள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அரண்மனை சேர்ந்தவர்களும் மக்களும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய சித்து வேலையை ஆரம்பித்தார். இறந்து போன ஒரு பாம்பின் உடலை அழுது கொண்டிருப்பவர்கள் முன்னால் தூக்கி போட்டார். அதை பார்த்ததும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் எழுந்து ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மன்னனுடைய ஒரே ஒரு மனைவி மட்டும் எழுந்து ஓடவில்லை. கணவரை விட்டு அகலாமல் அங்கேயே இருந்தார். அப்பொழுது பாம்பாட்டி சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அந்த மன்னனுடைய உடம்புக்குள்ளே சென்றார். இறந்து போன அரசனுடைய கை கால்கள் அசைந்தது, உடல் அசைந்தது. அந்த மன்னன் உயிர் பெற்றுவிட்டதை அறிந்து ராணியும் மக்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அவ்வளவு பெரிய ஆரவாரத்தில் மன்னனுடைய பார்வை அந்த செத்த பாம்பின் மீது விழுந்தது. அவனுடைய பார்வை பட்டதும் அந்த பாம்புக்கு உயிர் வந்தது. உயிர் தெழுந்த அந்த பாம்பு உடனே கூட்டத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தது. அதை பார்த்த அந்த அரசன், அதாவது அரசனுடைய உடலுக்குள்ளே இருந்த பாம்பாட்டி சித்தர் உடனே சொன்னார், ஏ பாம்பே, அதற்குள் உனக்கு என்ன அவசரம்? இறந்து போன நீ உயிர் பெற்றவுடன் உனக்கு உன் மனைவியுடைய ஆசை வந்துவிட்டதோ, நினைவு வந்துவிட்டதோ? இன்னுமா உனக்கு ஆசை அடங்கவில்லை? வேண்டாம்,
இந்த உலக வாழ்வில் ஏமாந்து விடாதே என்று சொல்லி அதை பாடலாக பாட ஆரம்பித்தார். அந்த பாம்பை முன்னிலைப்படுத்தி அவர் பாடிய பாடல்கள் அனைத்தையுமே கூடியிருந்த மக்கள் பார்த்தார்கள். நம் அரசனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணினார்கள். ஆனால் அங்கிருந்த ஒரு ராணிக்கு மட்டும் அந்த அரசனை நன்றாக தெரியும். அவனோடு நீண்ட காலம் வாழ்ந்தவள் அவள். அவனுக்கு இருக்கின்ற தீய பழக்கங்களும் அவளுக்கு தெரியும். ஆகவே இப்பொழுது பாடுவது கண்டிப்பாக நம் அரசன் கிடையாது. இப்படியான தத்துவ மழையாக அவர் பாடமாட்டார். இதில் வேறு ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று எண்ணி சிறிது நேரம் யோசித்து விட்டு பதில் கிடைக்காமல் போகவே அந்த அரசனிடமே அவள் கேட்டாள். அப்பொழுது பாம்பாட்டி சித்தர் அரசர் வழியாக பேச ஆரம்பித்தார். கோபப்பட வேண்டாம், என்னை பாம்பாட்டி சித்தர் என்று சொல்வார்கள். உங்களுடைய துயரத்தை போக்குவதற்காகத்தான் சில காலம் இந்த உடம்புக்குள்ளே இருந்து உபதேசிக்க போகிறேன் என்று சொல்லி சில நாட்கள் தங்கி அரசனுடைய உடல் வழியாக பலவிதமான கருத்து பாடல்களை ஆடு பாம்பே என்று சொல்லி பல பாடல்களை பாடினார். சில நாட்கள் கழித்து தான் சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். மனித வாழ்க்கைக்கு தேவையான பல தத்துவங்களை, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதை தேடக்கூடாது, அவன் படுகின்ற துன்பங்களுக்கு காரணம் என்ன, எப்படி இருந்தால் அவன் இன்பமாக இருக்கலாம் என்கின்ற பல கேள்விகளுக்கான பதிலைத்தான் அவர் பாடி சென்றிருக்கிறார். மலை போன்ற செம்பொன் குவை வைத்திருப்பவர் மருளி வருகையில் வாரி செல்வாரோ, அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர் அழியார் என்றே துணிந்து ஆடாய் பாம்பே. அதாவது, மலையைப் போல மிகுந்த பொன்னையும் பொருளையும் குவித்து வைத்திருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒரு நாள் கண்டிப்பாக அவருடைய உயிரை பறிப்பதற்கு யமன் வருவான். அப்படி வரும்பொழுது அவன் சேர்த்து வைத்த பொன்னும் பொருளும் அவன் உயிரை காப்பாற்றாது. அவன் எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் கண்டிப்பாக அவனுடைய உயிர் போய்தான் தீரும். அப்படி உயிர் போகும்போது அவன் சேர்த்து வைத்திருக்கும் குவித்து வைத்திருக்கும் அந்த பொன்னும் பொருளையும் அவனால் வாரி கொண்டு செல்ல முடியாது. அவன் வாழ்ந்த உடலை கூட அவன் விட்டுவிட்டுதான் செல்வான். அதனால் இந்த உலகில் வாழும்பொழுது வீணாக அலையாமல் வருந்தாமல் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கும் அந்த சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை அழியாமல் பார்த்து கொள்ளும். அவ்வாறு சொல்லி துணிந்து ஆடு பாம்பே என்று அவர் சொல்லியிருப்பார். அதே போல் காணலை மான் நீர் எனவே கண்டு செல்லல் போல் காசினை வாழ்வினை மூடார் கண்டுகளிப்பார் மேல்நிலை கண்டார் வீணாய் வம்பு பேசிடார் மெய்யென்பதாம் நாடுவார் என்று ஆடாய் பாம்பே. அதாவது, வெட்ட வெளியிலேயே கோடை காலத்திலேயே காணல் ஒளியை தண்ணீர் என்று எண்ணி அந்த காட்டில் இருக்கும் மான் தேடி தேடி அலையுமாம். அந்த நீரை உண்பதற்காக ஓடி ஓடி இழைத்து போகுமாம். அந்த நீரை குடிக்க முடியவில்லையே என்று வருந்துமாம். அதுபோல்தான் இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் இதுதான் இன்பம் என்று தேடி தேடி அலைகிறார்கள். ஆனால் உயர்ந்த நிலையை அறிந்தவர்கள் அழியாத இன்பம் தரும் தங்கள் உடலுக்குள்ளே இருக்கும் அந்த மெய்யை புரிந்து கொள்வார்கள். அதை காண்பவர்கள் உணர்பவர்கள் இன்பம் உருவார்கள். இந்த உண்மை விளங்கும்படி பாம்பே நீ படம் பிரித்து ஆடுக என்று அவர் பாடியிருப்பார். மேலும், எள்ளளவும் அன்பகத்தில் இல்லாதார் முத்து எய்துவது தொல்லுலகில் இல்லை, எனவே கள்ளபுலன் கட்டறுத்து காலகாலனை கண்டுதொட தேகதளித்து ஆடாய் பாம்பே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது, உள்ளத்தில் எள்ளளவாவது அன்பே இல்லாதவர்கள் கண்டிப்பாக முக்தியடைய முடியாது. அன்பே இல்லாதவர்கள் கண்டிப்பாக நல்ல செயல்களை செய்ய மாட்டார்கள், கொடுமைகளைத்தான் செய்வார்கள். அதனால் அவர்களால் முக்தி நிலையை எட்டி கூட பார்க்க முடியாது. இந்த விஷயம் இன்று மட்டுமல்ல, பண்டைய காலத்திலும் இல்லை, இக்காலத்திலும் இல்லை, எக்காலத்திலும் இல்லை. ஆகவே அன்பு இல்லாதவர்களால் முக்தி அடைய முடியாது. உங்களுக்கு உலக துன்பங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுடைய புலன்களுடைய ஆசையை அறுக்க வேண்டும். அப்புலன்களுக்கு கட்டுப்படாமல் யமனுக்கு யமனாயிருக்கும் சிவபெருமானை காண்பாயாக, பாம்பே அவனை கண்டு தொழுது கழித்து ஆடுவாயாக என்று பாடியிருப்பார். வாழ்க்கை தத்துவங்களை மட்டுமல்ல, பகுத்தறிவான பல விஷயங்களையும் இவர் பாடியிருக்கிறார். ஒளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புளியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடர்க்கென்று ஆடாய் பாம்பே. அதாவது, ஒளியிட்டு செய்த கருஞ்சிலையில் உயிரும் உணர்ச்சியும் இருக்கிறதா? அதே போல் செம்பு பாத்திரத்தை புளியிட்டு விளக்குவதால் செம்பு சிலையை புளியினால் விளக்கி வைப்பதினால் அதில் உள்ள களிம்பு போய்விடுமா? இது இரண்டும் ஒரு காலம் போய்விடாது. அதுபோல்தான் சிலைகளை வணங்கும் அறிவற்றோரின் அறியாமையும் ஒழிந்துவிடாது. அவர்கள் என்றுமே மூடராகவே இருப்பார்கள். இவ்வுண்மையை உணர்ந்து ஆடுவாயாக பாம்பே, நீ பலரும் இவ்வுண்மையை அறியும்படி ஆடுவாயாக பாம்பே என்று சிலையை வணங்குபவர்களை மூடர்கள் என்று வன்மையாக கண்டித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, சதுர்வேதம் ஆறுவகை சாத்திரம் பலத்தந்திரம் புராணங்களை சாற்றும் ஆகமம் விதம் விதம் ஆனாதான வேறு நூல்களும் வீணை நூல்கள் என்று ஆடாய் பாம்பே. அதாவது,
நான்கு வகை வேதங்கள், ஆறு வகையான சாத்திரங்கள், வேதத்தில் பகுதியான தந்திர நூல்கள், புராணங்கள், சரியை கிரியை பற்றி கூறும் ஆகம நூல்கள், வகை வகையான வேறு பல நூல்கள், இவைகள் எல்லாம் கூறுவதெல்லாம் உண்மையல்ல. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கின்றன. ஒவ்வொன்றும் முரண்பட்ட கருத்துக்களாகவும் செய்திகளாகவும் இருக்கின்றன. தெளிவாக எதையும் சொல்வதில்லை. அவைகள் மூட நம்பிக்கை பலவற்றை கூறுகின்றன. அதனால் அவற்றை படிப்பதிலேயே வின் பொழுதை போக்க வேண்டாம். பகுத்தறிவை பயன்படுத்தி உண்மையை உணர்ந்து கொள் என்று சொல்லி பாம்பே நீ படம் விரித்து ஆடுக என்று அவர் பாடுகிறார். அந்த காலத்திலேயே சிறிதும் அஞ்சாமல் வேதங்களை எல்லாம் பயனற்ற நூல்கள், உண்மை நெறியை உணர்த்தாத நூல்கள் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். சங்க இலக்கியங்களில் எங்குமே சித்தர் என்ற வரியை நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பல சித்தர்கள் அவர்கள் அனுபவித்த இறை நம்பிக்கையை தான் மக்களிடையே பாடல் விழாக பாடினார்கள். அது அந்த காலத்தில் வாழ்ந்த சைவ வைணவ கருத்துக்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறது. பல மாபெரும் மன்னர்கள் கூட இவ்வாறான கருத்துக்களுக்கு உடன்படவில்லை. அதனால்தான் பொதுவாக எங்குமே சித்தர்களை பற்றிய பல குறிப்புகள் இருப்பதில்லை. மக்களுடைய செவி வழி கதைகள் வழியாகத்தான் பல சித்தர்களுடைய கதைகள் நம் காதுகளுக்கு வருகிறது. அதே போல் இவருடைய பல பாடல்கள் விடுகதைகளைப் போல இருக்கும். உதாரணமாக, பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி, பரியாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோடே கடன்ற தொன்றாடாய் பாம்பே. இதை கேட்கும் பொழுது ஒரு விடுகதை போல இருக்கும். ஆனால் இதற்குள்ளே ஒரு கதையையும் கருவையும் வைத்திருக்கிறார். அதாவது, ஒரு பெண் விளையாட்டு போலவே ஒரு ஆணுடன் பழகி அவனோடு சேர்ந்து புணர்ந்து அவள் கர்ப்பமாகி அந்த வயிறும் பெரிதாக இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது பிரசவமாகி குழந்தை பிறந்து விட்டது என்பதைத்தான் இவர் இவ்வாறு சொல்கிறார். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சிசுவானது கர்ப்பப்பையை விட்டு வெளியே பிரசவமாகி வந்துவிட்டது, அவருடைய பிரச்சனையும் தீர்ந்தது என்பது போல பொருள்படும்படியாக இந்த பாடலை எழுதியிருப்பார். இது மட்டுமல்ல, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ணை இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் மந்த சூளை அரைக்காசுக்காகாதென்றாடாய் பாம்பே என்று சொல்கிறார். அதாவது, நம்முடைய உடல் நிலையாமையை பற்றி இவர் பாடியிருக்கிறார். என்னத்தான் இரண்டு பேர் மண் சேர்த்து பிசைந்து ஒருவர் பானையை செய்து அதை அவர் 10 மாதம் சூளையில் வைத்து பக்குவமாய் இறக்கி வைத்தாலும் அந்த பானையானது இறுதியில் அரை காசுக்கு கூட உதவாது என்று நம்முடைய உடல் நிலையாமையை பற்றி பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். என்னத்தான் மனிதர்கள் தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடினாலும் அதற்கான தண்டனை நிச்சயம் அவர்களுக்கு உண்டு என்பதே இவர் அடித்து சொல்லும் ஒரு உண்மை. நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளுங்கழுவினாலும் நாற்றம் போமா, ஊறுமுடல் பலநதி பாடி கொண்டதால் கொண்டமலா நீங்க தென்றடாய் பாம்பே. அதாவது, நாற்றம் பிடித்த மீனை என்னத்தான் பல தடவை தண்ணீரை ஊற்றி கழுவினாலும் அதனுடைய இயல்பான நாற்றம் போகவே போகாது. அதுபோல்தான் மனிதன் என்னத்தான் பரிகாரங்கள் செய்தாலும் அவன் செய்த பாவ வினைகள் அவனை விட்டு போகாது, அவனை தண்டித்தே தீரும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். என்னத்தான் புனித நகரத்திற்கு சென்று புனித நீராடினாலும் பாவங்கள் என்றுமே தண்டனைக்கு உரியதுதான் என்பதுதான் இதனுடைய மூலப்பொருள். நம்முடைய உடல் நிலையில்லாதது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். சீயும் மலமும் செந்நீரும் நினமும் சேர்ந்திடும் துர்நாற்றமுடைய இந்த உடல் உடைந்தால் நாயும் நரியும் பேயும் கடுகும் நமதென்றே தின்று மென்றாடாய் பாம்பே. அதாவது, எவ்வளவுதான் சீரும் சிறப்புமாய் வளர்த்த இந்த உடலானது உலகில் பார்க்கின்ற பொருளையெல்லாம் எனக்குதான் என்று சொல்லி கொண்டாடும் இந்த உடலானது ஒரு நாள் சீடும் குருதியும் மலமும் சேர்ந்தே நாற்றமுடைய உடலாக இறந்துவிட்டால் நாயும் நரியும் பேயும் கழுகும் என்னுடையது இந்த உடல் என்று பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்துவிடும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த உடல் நம்முடையதா அல்லது நாய் நரிகளுக்கு சொந்தமானதா என்று கேள்வி கேட்கிறார் பாம்பாட்டி சித்தர். இவ்வாறு மனித வாழ்க்கைக்கு தேவையான பல தத்துவங்களை இவர் பாடியிருக்கிறார். உங்களால் முடிந்தால் இவருடைய பல பாடல்களை தேடி படியுங்கள். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பாருங்கள். இவருடைய ஜீவ சமாதி அடைந்த இடங்களாக துவாரகை, மருதமலை, விருத்தாச்சலம், சங்கரன் கோவில் ஆகிய 4 ஊர்களையும் இறுதி சமாதியாக 5வது முறை சித்தி அடைந்த இடமாக திருக்கடவுர் மயானம் என்றும் ஆதிக்கடவுர் என்றும் பல குறிப்புகள் இருக்கின்றன. பாம்பாட்டி சித்தர் பாடல்களில் எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல், அதனுடைய பொருளுடன் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை இந்த வீடியோ பார்க்கும் மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். மேலும் குண்டலினியை பற்றி தெரிந்து கொள்ள நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கும் அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இதுபோல
பல சித்தர் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் நாவல்களை கேட்க, கதைகளை கேட்க டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்கை கீழே தருகிறேன். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.